தமிழ் சினிமாவில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் வளம் வந்தவர் நடிகர் டேனியல் பாலாஜி. அவர் இப்போ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு வந்துள்ள செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பிறந்த டேனியல் பாலாஜி தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. இவருடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சினிமா குடும்பம். இவருடைய அங்கிள் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகரான இருந்த நடிகர் முரளியின் அப்பா. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸ் முடித்த பாலாஜி சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக மருதநாயகம் படம் மூலம் அறிமுகமானார். அவர் சினிமாவிற்கு வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் தொடரில் நடிகராக அறிமுகமாயிருக்கார். சித்தி, அலைகள் போன்ற நாடகங்களில் நடித்த அவர் ஏப்ரல் மாதத்தில் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாயிருக்கார். சினிமாவில் சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்த அவர் சூர்யா நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வந்த காக்கா காக்கா படத்தில் சூர்யாவின் நண்பராக நடித்து பிரபலமானார். இதனைத் தொடர்ந்து கௌதம் இயக்கிய உலகநாயகன் கமலஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்து உச்சத்திற்கு சென்றார். இதனைத் தொடர்ந்து பல படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் சினிமாவுக்கு ஒரு ரவுண்டு வந்தார். பொல்லாதவன், முத்திரை, பைரவா, என்னை அறிந்தால் போன்ற வெற்றி படங்களில் நடித்த டேனியல் பாலாஜிக்கு வெற்றிமாறன் இயக்கிய வடசென்னை படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் தரப்பட்டது. அப்படத்திலும் அவரது அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தினார். டேனியல் பாலாஜி தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மற்ற மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். இவர் திடீரென மாரடைப்பால் காலமான செய்தி தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.